இன்னைக்கு பாத்தீங்கன்னா கார்த்திகை தீபத்துக்கு ஒரு ஸ்பெஷல் லஞ்ச் செஞ்சிருக்கேன். பாத்தீங்கன்னா பருப்பு தண்ணியை வேக வச்சிருக்கேன். நல்லா வெந்தயம் வச்சு ஆஃப் பண்ணிடலாம். தக்காளியெல்லாம் வதங்கணும். முள்ளங்கி, பூசணிக்காய், மஞ்சள் பூசணிக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய். சாம்பார் பார்த்தீங்கன்னா காயெல்லாம் பாடி வெந்துட்டு பருப்பு வெந்ததெல்லாம் எடுத்து ஊற்றிட்டேன். இப்போ புளி கரைச்சி ஊற்றிட்டு அப்படியே கொத்தமல்லி காயெல்லாம் தூவி ஆஃப் பண்ண வேண்டியதான். பொரியல் ரெடி ஆயிடுச்சு. சாம்பாருக்கு பருப்பு வேக வச்சது ஒரு கரண்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பாத்திரத்தில் ஒரு தக்காளி அளவுக்கு கட் பண்ணி போட்டுட்டு வேக வச்சுக்கலாம் ரசத்துக்காக. சாம்பார் புளியெல்லாம் ஊற்றி நல்லா கொதித்த பிறகு கொத்தமல்லி தழையை தூவிட்டு ஆஃப் பண்ணி பாத்திரத்தில் ஊற்றிட்டேன். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேங்காய் துருவலில் போட்டுட்டிங்கன்னா அந்த வாசனை சூப்பராக இருக்கும், சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ ரசம் தான் ரெடி ஆகிட்டுருக்கு. வாணலில் பார்த்தீங்கன்னா சாம்பார் வச்ச வாணலே சாம்பார் எடுத்து ஊற்றிட்டு எண்ணெய், கடுகு, பூண்டு நசுகந்து, ரெண்டு வரமிளகை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இங்கே சைடில் என்ன ரெடி பண்ணியிருக்கேன்னா பருப்பு தக்காளியெல்லாம் வேக வச்சோம்ல, அந்த தக்காளி அதுக்கப்புறம் கையிலேயும் நல்லா நசுக்கி விட்டணும். ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியும் கரைச்சி ஊற்றிட்டேன். மஞ்சத்தூள் உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அப்படியே எடுத்து ஊற்றிக்கலாம். இந்த பருப்பு ரசம் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சைட்லலாம் நிறைய வந்துருக்கு பாருங்கள். இந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி தேங்காய் ஒரு கையளவுக்கு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். கூட கொத்தமல்லி கருவேப்பிலையை தூவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான ஒரு ரசம் ரெடி. அடுத்து பருப்பு வடை தான் செஞ்சிட்ருக்கேன். பருப்பு வடைக்கு ஊற வச்சு மிக்சியில் எல்லாம் பொருளெல்லாம் போட்டு அரைச்சி குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சி வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா வானலில் எண்ணெய் ஊற்றிட்டு அந்த உருண்டை ஒன்று ஒன்றா எடுத்து கையில் பார்த்தீங்கன்னா உள்ளங்கையில் வச்சு நல்லா தட்டினோம்னா இந்த மாதிரி ஃப்ளாட் ஆகிடும். அதை நம்ம எண்ணெயில் போட்டுட்டு ரெண்டு பக்கமும் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு எண்ணெய் வடித்து எடுத்தோம்னா வடையும் ரெடி ஆகிடும். அடுத்தது பாயாசத்துக்கு பால் வச்சுருக்கேன். என்னென்ன சமைச்சிருக்கேன்னு பார்க்கலாம். இங்கேருந்து பார்க்கலாம். கத்திரிக்காய், முருங்கைக்காய், பூசணிக்காய், முள்ளங்கி எல்லாம் போட்டு பருப்பு சாம்பார் பண்ணியிருக்கேன். பருப்பு ரசம், வாழைக்காய் ஃப்ரை, சுட சுட சாப்பாடு, உளுந்து அப்பளம், பருப்பு வடை, ஊறுகாய், அவல் பால் பாயசம். ஸோ இதெல்லாம் தான் சமைச்சிருக்கேன். வாங்க நம்ம இப்போ இலையில சர்வ் பண்ண போறோம். அவல் பாயசம் கொஞ்சம் உப்பு வச்சுக்கலாம். வாழைக்காய் ஃப்ரை, மாங்காய் ஊறுகாய், அப்பளம், சாதம், சாம்பார், பருப்பு ரசம், பருப்பு வடை. எங்கள் வீட்டில் இதான் கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் லஞ்ச். உங்கள் வீட்டில் என்னன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ரெசிபி வீடியோ, இந்த லஞ்ச் மெனு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்றேன். பாய், தேங்க்யூ.